வணக்கம் இன்றைக்கி நிலையை என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்குங்க ஆனால் அந்த இடத்த நூறு முறை கிடந்து போயிருப்போம் அது என்னான்னு தெரியாது இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் மதுரையில் குஜராத்தில் பிறந்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார் லண்டனில் படித்தார் உலகப்புறம் சுற்றி வந்தார் இந்தியா புறம் நடந்தார் ஆனால் உழவருக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டு அவர் வந்து ஈராடை பக்ரியாக மாறினார்னு அந்த ஆங்கிலேயர்கள் கேள்வி பண்ணாங்கன்னா அப்படி அவர் வேஷ்டி கட்டி கொண்ட இடம் எதுன்னு கேட்டால் மதுரை தான் மேல மாசி தியாரா செட்டியாருடைய வீட்டில் தான் அது நடந்துபாங்க நூறு முறை போயிருக்கோம் அது நமக்கு தெரியாது பரமக்குடிக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்போ அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பஞ்சு காமிச்சாங்க வேகானந்தர் முக்கால் மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னாங்க பாருங்களேன் நமக்கு என்ன ஞாபகத்தில் இருக்குதுன்னு அப்போ தான் அந்த மண்டபத்தை பற்றி கிறிஸ்டி அவர்கள் எனக்கு சொன்னார் அந்த மண்டபம் என்னன்னு கேட்டிங்கன்னா தைப்பூச மண்டபம்னு பேர் அந்த காலத்தில் தைப்பூச விழா அங்கே தான் நடந்திருக்குது இப்போ மதுரையில் தைப்பூச விழா அன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் தியாராசர் கல்லூரி கைத்தாபில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளத்தில் ம மாரியம்மன் வண்டியூர் தெப்ப குளத்தில் மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும் சோமசுந்தர சுவாமி சுக்கரும் அப்படியே தெப்பத்தில் ஊர்வலம் வருவாங்க அதுபோல் தைப்பூசம் அங்கே நடக்கும் இந்த தைப்பூச மண்டபத்துக்கு உள்ளே போயணுன்னே சார் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்த பார்க்கணும்னு என்னை கூப்பிட்டு போனார் அங்கே ஒரு ஏணி தொங்குது அது இரும்பு ஏணி அந்த ஏணியை கூட நான் வச்சுருக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அதில் என்ன அப்படின்னா வவுசி அவர்கள் கப்பலோட்டி தமிழன் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் எழுப்பி ஐம்பதனாயிரம் மக்களுக்கு இடையே பேசுவதற்காக மண்டபம் தராத போது இந்த மண்டபத்தோட மே உச்சியில் ஏறி உள்ளே கூடி ஏறணும் ஏறத்தாழ முப்பது அடி உயரம் இருக்குது அந்த மண்டபம் அதில் இரும்பு ஏணி தொங்கிற ஏணியாக இருக்குது நூலே ஏணி மாதிரி அந்த மண்டபத்தில் மேலே ஏறணுன்னு பேசியிருக்காரு என்னை அறிமுகம் பண்ணுறப்ப கிருஷி சொன்னார் இந்த மண்டபம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போ தான் ஒரு பேச்சு நடக்கப்போகுது நூறு ஆண்டுகளுக்கு முதல்ல யார் பேசினா அப்படின்னா நம்முடைய வவுசி அவர்கள் பேசினார் அவர் பேசி முடித்ததோடு மட்டுமில்ல பெரிய சிறப்பு என்னன்னா வெள்ளக்காரன் அவரை கைது பண்ணிட்டான் ரெட்ட ஆயுள் தண்டனை கிடைச்சது ஆனாலும் கூட அந்த பெருமை மிகுந்த மண்டபத்தில் ஐயா பேசுனாருன்னார் பேச போகிறாருன்னு சொன்னார் நான் பேச ஆரம்பிச்சோம்ன்னு சொன்னேன் கிறிஸ்டி அவர்கள் சொன்னார் இருந்த மண்டபத்தை பேர் ரொம்ப பெருமையாக இருந்தது ஆனால் இதில் பேசி முடித்த பிறகு தான் வாவ கைது பண்ணாங்கன்னு சொன்னேன் என்ன கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஆனால் அது கூட பெரிய விஷயம் இல்லை தேசத்திற்காக நாம் சென்று சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லோரும் கிடச்சிர போதா வாவ ஊசியினுடைய பெருமை எப்படிப்பட்டது கிழிந்து கிடந்த இந்தியாவை ஐம்பத்தாறு தேசங்களாக கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஓர் ஊசி வஊசி அப்படின்னு ஒருத்தர் எழுதினார்னா அவர் பேசிய பெருமையுடைய அந்த மண்டபத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அற்புதமான சிற்பங்கள் உள்ளே அமைந்திருக்கின்றன இந்த சிற்பங்கள் எல்லாம் நாயக்கர் காலத்து சிற்பங்களாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே இருக்கிற அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள் நேரம் கிடைக்கிற போது ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள் தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் நெல்லை மாவட்டத்தில் நெல்லையில் திருநெல்வேலியில் அந்த மண்டபம் அமைந்திருக்கிறது தைப்பூச மண்டபம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்